500 ரூபாயா இருக்கணே, போதுமா? போதுமே இல்லை, நீங்கள் வெள்ளிக்கிழமை வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரிண்ணே. அப்பா பிரியாணி வாங்க. பிரியாணி சாப்பிட போறியா? அவனுக்கு ஒரு பிரியாணி கொடுண்ண. நினைக்காதீங்க. நம்ம வீட்டில் போய் உட்காந்து பொறுமையாக சாப்பிடலாம். என்ன இந்தா வேணாம் ஏழுகி, நம்ம கடைக்கு தினமும் இலை போடுற, உங்ககிட்ட போய் உன் கருணையெல்லாம் ஒன்று வேணாம், காசு பிடி வாடா. அத்தா இந்த வா. என்னடா தூப்புங்க, இந்த வா. எனக்கு வேணாம்டா, நீ ஏன் சாப்பிடு, ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன், இன்னைக்குதான் வாங்கி கொடுக்க முடிஞ்சு, நல்லா சாப்பிடு. வா தூப்புங்க, வா உட்காரு. என்னடா என்ன, உனக்கு தேன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், நீ ஏன் சாப்பிடு. எனக்கு போனா நீ வாங்கி தருவ, உனக்கு போனா ஆடு வாங்கி தருவ, சாப்பிடு. எங்க போற? ஃபாரஸ்ட் ஆபீசர் வீட் விசேஷத்துக்கு இலை கட்டு கொண்டு போறேன். 4-5 கிலோமீட்டர்ல இருக்கு, நானும் அங்க தான் போறேன், வா விட்டுறேன். வேணாம், நான் நடந்தே போய்க்கிறேன். ஆள் அறவும் இல்லாத காடா இருக்கு, நீ எப்போ வந்து சேருது? இலை கட்டு மடியில வச்சுட்டு உட்காரு, போலாம். காடு மேடு கல்லு முள்ளு காத்து மலையெல்லாம் எனக்கு பழகி போச்சு, நீங்க போங்க, நடந்தே வந்துக்கிறேன். காடு மேடு கல்லு முள்ளு காத்து மலையெல்லாம் எனக்கு பழகி போச்சு, நீங்க போங்க, நடந்தே வந்துக்கிறேன். என்னக்கா உன்னைய பணக்காரம் உடனே வர சொல்லுச்சு? எதுக்கா பணக்காரம் மக்கள் ரெண்டு நாளா சவம் இல்லையா? அது எது போட்டபடி அப்படியே கிடக்கான், அவங்களுக்கு நான் செஞ்சாதான் பிடிக்காது, நீ தான் சுத்த பத்தமா செய்வியா, சீக்கிரம் போ. சரிக்கா நான் போறேன். நாளைக்கு சந்தைக்கு போய் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு சினிமா பாத்துட்டு வருவோம், சரியா? என்ன மெய்யழகே எங்க போற? காட்டு மரத்துல காசு பணம் காய்ச்சி தொங்குதான், பறிக்க போறேன், வரியா? ஆ உனக்கு கிண்டல்லாம் பண்ண தெரியுமா? கல்யாணம் ஆகி பிள்ளைய பிடிச்சிட்டு போற வயசுல உன் தம்பியை பிடிச்சிட்டு போற, பேசாம என்னைய கட்டிக்கிறியா? என் பொண்டாட்டி எடுத்தது உன்னைய வச்சுக்கிறேன். உன் பேத்திய என் தம்பிக்கு கட்டி வை, அப்புறமா நான் உன்னைய கட்டிக்கிறேன், என்ன சரியா? அதுக்கு இவளை ஏதாவது ஒரு பாலுங்கணத்து ஏதாவது தள்ளுவேன், ஆசைய பாரு. தள்ளும் போது அவளை மட்டும் தள்ளாத, கூடவே நீயும் சேர்ந்து குதி. சரி நீங்க விளையாடு, நான் பணக்காரமாவ போய் பாத்துக்கிறேன். என்னக்கா உடம்பு சரியில்லையா?
இப்போ எப்படிக்கா இருக்கு? பரவாயில்லம்மா, ரெண்டு மூணு நாளைக்கு டாக்டர் என்னை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே ஒன்னே வர சொன்னேன். ஏதாச்சும் சாப்பிட்டீங்களாக்கா? கஞ்சி வச்சு தரவா? வேணாம்மா. ஏங்க்கா இவ்வளோ பெரிய பணக்காரவங்களா இருக்கீங்க? சோறாக்கி போட்டு துணி துவச்சி போட்டு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ண ஒரு வேலைக்காரியை வச்சிருக்கலாம்ல? ஒரு ஆள் என்னாடி, பத்து பேரை கூட வேலைக்கு வச்சுக்கலாம். ஆனால் அது எனக்கு பிடிக்கல. என் புருஷனுக்கு நானே துவச்சி என் கையாலே சமைச்சு என் கையாலே பரிமாறணும். அதில் தான் எனக்கு சந்தோஷம். அப்படி பண்ணும்போது புருஷன் முண்டாட்டிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும். அதை விட்டுட்டு எவ்வளோ ஒருத்தி சமைச்சு எவ்வளோ ஒருத்தி துவச்சி போடுறதுல என்ன பாசம் இருக்கும்? அந்த உரிமையை நான் யாருக்கும் தரமாட்டேன். ஓஹோ, நிறைய பணக்காரங்க கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் வரைக்கும் எதுக்கு போகிறாங்கன்னு இப்போதான் புரியுது. நல்ல வேலை, இன்னைக்கு இங்கே வந்ததுனால ஒரு நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், நான் போயிட்டு வரேன்க்கா. கொஞ்சம் இருமா, வரேன். இது புதுச்சேலை தான், ரெண்டு மூணு தடவை தான் கட்டினேன். எடுத்துட்டு போய் நீ கட்டிக்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னுதான்க்கா ஒத்தாசை பண்ண வந்தேன். இதுக்காக இல்லைக்கா, வேணாங்க்கா. குடிக்கிற கஞ்சிக்கும் கட்டிக்கிற சேலைக்கும் கடவுள் எனக்கு எந்த குறையும் வச்சது இல்லைக்கா. நான் வரேன்க்கா. ஐயோ, ம் ம் ஆ